எஸ்ஆர்எச் டேஞ்சர் தான், ஆனால் சேப்பாக்கம் கேகேஆர் அணிக்கு தான் சாதகம். அது என்ன தெரியுமா? ஐபிஎல் 2004 தொடரின் இறுதி போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடப்பது சன்ரைஸ் ஹைதராபாத் அணியை விட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கே அதிக சாதகம் ஆகும். இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் ஐபிஎல் தொடரின் 17வது சீசன் அதன் கிளைமேக்ஸை நெருக்கிவிட்டது. இந்த ஐபிஎல் சீசனுக்கு அமர்க்களமான தொடக்கம் கிடைத்ததே எனலாம். தொடர்ந்து ஹைதராபாத் கொல்கத்தாவின் அதிரடி சிஎஸ்கேவின் தடுமாற்றம் என உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் டெல்லி ஆர்சிபி அணிகளின் எழுச்சி ஒரு நல்ல ஃப்ரீ கிளைமேக்ஸ் ஆகவே அமைந்தது. இருப்பினும் கிளைமேக்ஸ் சீன் வரை நெருங்கிய பெங்களூர் ராஜஸ்தான் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற இயலவில்லை. இந்த சீசனின் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நாளை இரவு 7:30 மணி போல தொடங்க உள்ளது. அதற்கு முன்னதாக நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றனர். இரு அணிகளும் நீண்ட நாட்களுக்கு பின் கோப்பையை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளன. கேகேஆர் அணி 2014 ஆண்டுக்கு பின்னரும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணி 2016 ஆண்டிலும் கோப்பையை கைப்பற்றியிருந்தன. இதுவரை கேகேஆர் 2 முறையும் சன்ரைஸ் ஹைதராபாத் 1 முறையும் கோப்பையை வென்றுள்ளனர். இந்த சீசனில் இறுதிப் போட்டி சென்னையில் நடப்பது சன்ரைஸ் ஹைதராபாத் அணியை விட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கே அதிக சாதகம் எனலாம். சென்னை ஆடுகளமும் சூழலும் கேகேஆர் அணிக்கு சாதகமாக அமைய சுனில் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் ஒரு காரணம் என்றாலும் கௌதம் கம்பீர் ஒரு முக்கிய காரணம் எனலாம். ஏனென்றால் 2012 ஆண்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஹாட்ரிக் சாம்பியன்ஷிப் வாய்ப்பை கொடுத்து கேகேஆர் முதல் முறையாக பட்டம் வென்றது. கௌதம் கம்பீர் கேப்டன்ஷியில் தான் அதன் இறுதிப் போட்டியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திலேயே நடைபெற்றது. இங்கு குறிப்பிடத்தக்கது, பிரிட்டன் மெக்கலத்திற்கு பதில் பிரட்லியை எடுத்து வந்து லட்சுமிபதி பாலாஜிக்கு பதில் மன்வீந்தர் பிஸ்லாவை எடுத்து வந்து என சிஎஸ்கே அணிக்கு கேகேஆர் செய்த சம்பவத்தை ரசிகர்கள் யாருமே மறக்க மாட்டார்கள். அந்த போட்டியில் பிஸ்லா அந்த அளவிற்கு விளையாடுவார் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. சிஎஸ்கே அமைத்த இமாலய இலக்கையும் அசால்ட்டாக அடித்த பிஸ்லா கோப்பையை வென்று கொடுத்தார். பிஸ்லா வருவதற்கு முக்கிய காரணம் லட்சுமிபதி பாலாஜி எனலாம். அவருக்கு காயம் ஏற்படவே தனக்கு பதில் பிரிட்லி அணியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என கம்பீருக்கு பாலாஜியே ஐடியா கொடுத்துள்ளார். இதனை சமீபத்திய அஸ்வின் யூடியூப் பக்கத்தில் நடைபெற்ற நேரலை வீடியோவில் பாலாஜி பகிர்ந்து கொண்டார். அதைவிட பந்து வீச்சுக்கு பிரிட்லியை எடுத்துக்கொண்டால் பிரிட்டன் மெக்லாவை வெளியே வைத்துவிட்டு பிஸ்லாவை விளையாட வையுங்கள் என கம்பீருக்கு அறிவுறுத்தியதும் பாலாஜி தானாம். எனவேதான் கம்பீர் கோப்பையை வென்ற பின்னர் இதனை பாலாஜிக்கும் சமர்ப்பிக்கிறேன் என்றாராம். கம்பீர் அப்போது இருந்து தற்போது வரை சேப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு மைதானங்களை நன்கு அறிந்து வைத்திருப்பார். இந்த சீசனில் சிஎஸ்கேவிடம் தோற்றாலும் அதில் பணியும் ஒரு முக்கிய பங்காற்றியுள்ளது. எனவே நாளைய போட்டிகளில் பணி இருக்குமா இருக்காதா என்பது மழை வருமா வராதா என்பதை பொறுத்துதான் அமையும் என்கிறார்கள் வல்லுநர்கள். கம்பீர், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி ஆகியோரை போல் அந்த அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் பரத் அருணும் நாளைய போட்டியில் கேகேஆர் அணி வெற்றி பெற முக்கிய பங்காற்றுவார் எனலாம். அர்ஷித் ராணா, வைபவ் அரோரா ஆகியோரை வளர்த்துவிட்ட பங்கு அனைவருக்கும் உண்டு. தமிழ்நாட்டை சேர்ந்தவரான அவருக்கு நாளைய ஆடுகளத்தில் எப்படி பந்து வீச வேண்டும் என்பதும் நன்கு பரிச்சயமாயிருக்கும். சன்ரைஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அந்த அணியின் முக்கிய பயிற்சியாளர்கள் கூட தமிழராக இருக்கலாம். ஆனால் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் கேகேஆர் அணிக்கு உள்ளூர் சாதகம் அதிகம் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்.